Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 3.7 ல உள்ள நான்காவது கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? a+b+c = π/2 எனில் பின்வருவனவற்றை நிறுவுகன் கொடுத்து ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலாவையும் நான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? சைன் சி பிளஸ் சைன் டி ஃபார்முலா, சைன் 2c குள்ள ஃபார்முலாவையும் எழுதியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்கிறதுல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாடல நம்ம நிறைய கணக்குகள் செஞ்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல்ட்டு π/2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம கணக்குக்கு தேவையான a+b என்ன, சி என்னன்னு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ a+b என்னன்னு எடுத்தோம்னா அது பக்கத்தில் இருக்கிற சி வந்து ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது -c மாறிடும். ஓகேவா? அதே நேரத்தில் சிங்கிறது மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா π/2 மைனஸ், இங்கே இருக்கிற ரெண்டுமே நமக்கு மைனஸில் தான் போகும். அந்த மைனஸை நம்ம காமனாக எடுத்தோம்னா a+b வந்துடும். ஓகேவா? -a - b வரும். நம்ம மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் எடுத்துட்டோன்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை உள்ள பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், -a இந்த மைனஸை ப்ளஸ் கூட பெருக்குன்னா -b வந்துடும். ஓகேவா? நமக்கு தேவையானதை நம்ம எடுத்தாச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்குவோம். சைன் 2a ப்ளஸ் சைன் 2b ப்ளஸ் சைன் 2c. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா சைன் சி ப்ளஸ் சைன் டி வடிவத்தில் இருக்குது. ஓகேவா? சிக்கு பதிலாக 2a இருக்குது, டிக்கு பதிலாக 2b இருக்குது. ஓகேவா? ஈக்குவல்ட்டு அப்போ என்ன வரும்? 2 sin c + d/2. அப்போ சிக்கு பதிலாக 2a ப்ளஸ் டிக்கு பதிலாக 2b/2. ஓகேவா? அடுத்தல காஸ் சி மைனஸ் டி, அப்போ 2a - 2b/2. இங்கே இருக்கிற சைன் 2c நமக்கு ஃபார்முலா இருக்குது 2 sin c cos c. அப்போ அதையும் நம்ம எழுதிடலாம், ப்ளஸ் 2 sin c cos c. ஓகேவா? ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல்ட்டு 2 sin, இதில் நம்ம காமனாக 2 வழியில் எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? 2 a + b/2. அதே மாதிரி காஸ் இதுலேயும் நம்ம 2 வழியில் எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? a - b/2 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் 2 sin c cos c அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 sin a + b. அடுத்து காஸ் a - b. அடுத்தல ப்ளஸ் 2 sin c cos c. ஓகேவா? இப்போ இந்த a+b பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற இந்த π/2 - c நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள்? ஈக்குவல்ட்டு 2 sin π/2 - c போட்டாச்சு. அடுத்தால மீதி இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிடுவோம், காஸ் ஆஃப் a - b ப்ளஸ் 2 sin c cos c. ஓகேவா? இப்போ பாருங்கள், சைன் π/2 90 - θ என்னன்னா காஸ் தீட்டா, அது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஈக்குவல்ட்டு 2, இந்த சைன் 90 - θ நமக்கு என்ன வந்துடும்? காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? சீனி போட்டுடலாம். அடுத்தால இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம், காஸ் ஆஃப் a - b ப்ளஸ் 2 sin c cos c. ஓகேவா? இதை நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் 2 டேம் இருக்குது, அதில் எது காமனாக இருக்குதுன்னா 2 நம்பரும் காமனாக இருக்குது, காஸ் சியும் காமனாக இருக்குது. ஸோ அந்த 2 நம்ம வெளியில் எடுத்தோம்னா இங்கே மீதி என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் a - b இருக்கும் ப்ளஸ் இந்த 2 வெளியில் எடுத்தாச்சு. இங்கே நமக்கு என்ன இருக்குது? சைன் சி இருக்குது. இந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா π/2 - a+b அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சதுதான் நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம், வேற எதுவுமே இல்லை. இந்த காசியை நம்ம வெளியே எழுதாச்சு. அப்போ ஈக்குவல்ட்டு 2 cos c - cos a - b. இப்போ தான் பார்த்தோம் சைன் π/2 - θ என்னது? காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? a+b இருக்குது. ஓகேவா? இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா காஸ் ஆஃப் a - b. அப்போ அதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது, 2 cos c - cos a - b. என்ன ஃபார்முலா? cos a - cos b ப்ளஸ் sin a - sin b. ஓகேவா? இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கணக்குகளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
சைன் பி. அடுத்தால இங்கே காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு இருக்குது, அப்போ அதுக்கு ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி, அடையாளம் மட்டும்தான் மாறும், மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், ஓகேவா, இன்று சைன் ஏ சைன் பி. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே ப்ளஸ் சைன் ஏ சைன் பியும் இருக்குது, மைனஸ் சைன் ஏ சைன் பியும் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஈக்குவல் டு ரெண்டு காசி, இங்கே பாருங்க இங்கே ஒரு காசியே காஸ்பி, இங்கே ஒரு காசியே காஸ்பி, அப்போ கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும், ரெண்டு காசியே காஸ்பின்னு கிடைச்சிரும், ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிடலாம், இரு ரெண்டு எவ்வளோ வந்துடும் நமக்கு, நான்கு, ஓகே இரு ரெண்டு ஈக்குவல் டு இரு ரெண்டு நான்கு. ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம் காஸ் ஏ, அடுத்தல பி எழுதிக்கலாம் காஸ் பி, அடுத்தல சி எழுதிக்கலாம் காசி. இதுதான் நமக்கு என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு, ஓகேவா. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. நான்கு காஸ் ஏ காஸ் பி காசி. இனிமேல் இதே மாதிரி செகண்ட் சம் செய்யலாம். செகண்ட் சம் எழுதியாச்சு, காஸ் டூ ஏ ப்ளஸ் காஸ் டூ பி ப்ளஸ் காஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் நான்கு சைன் ஏ சைன் பி சைன் சி நம்ம நிரூபிக்கணும். இப்போ இந்த கணக்குக்கு தேவையான ரெண்டு ஃபார்முலாவும் எழுதியிருக்கோம், ஓகேவா. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பை பை டூன்னு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. இப்போ இதிலிருந்து நமக்கு பி ப்ளஸ் சியும் நமக்கு தேவை, அதே மாதிரி ஏயும் தேவை. எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிடணும், ஓகேவா. அப்போ பி ப்ளஸ் சி எந்த மாதிரி கணக்குகளுக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். பை பை டூ, இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏ வந்து இங்கே வரும்போது நமக்கு மைனஸ் ஏன்னு வரும், ஓகேவா. அடுத்தால நமக்கு ஏங்கிறது மட்டும் தேவைப்படும், அப்போ ஏ ஈக்குவல் டு பை பை டூ. இந்த பியும் அங்கே வரும்போது மைனஸ் ஆகும், இந்த சியும் அங்கே வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ அந்த மைனஸை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ப்ளஸ் சின்னு எழுதிடலாம், ஓகேவா. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து எழுதிக்கிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் டூ ஏ ப்ளஸ் காஸ் டூ பி ப்ளஸ் காஸ் டூ சின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேமையும் நம்ம எடுத்துக்கிட போகிறோம், ஓகேவா. ஈக்குவல் டு அப்போ காஸ் டூ ஏவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இந்த ரெண்டு டேமையும் நம்ம எடுக்கிறோம். இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா காஸ் டூ பி ப்ளஸ் காஸ் டூ சி, அதாவது காஸ் சி ப்ளஸ் காஸ் டி வடிவத்தில் இருக்குது, ஓகேவா. அப்போ நம்ம இதில் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், ரெண்டு காஸ் சி ப்ளஸ் டூ, சாரி சி ப்ளஸ் டி பை டூ. அப்போ ரெண்டு காஸ் சி வந்து என்ன இருக்குது, ரெண்டு பின்னு இருக்குது, ப்ளஸ் டி வந்து ரெண்டு சி பை ரெண்டு, இன்று காஸ் சி மைனஸ் டி, அப்போ ரெண்டு பி மைனஸ் ரெண்டு சி பை ரெண்டு, ஓகேவா. இப்போ காஸ் டூ ஏக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது, ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஏ, ஓகேவா. இக் ப்ளஸ் ரெண்டு காஸ், இப்போ இதில் ரெண்டை காமனாக வெளியில் எடுத்துடலாம், வெளியில் எடுத்தால் அந்த ரெண்டும் இந்த ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும், ஓகேவா. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்னா பி ப்ளஸ் சி மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டை வெளியில் எடுத்தோம்னா அந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பி மைனஸ் சின்னு கிடைக்கும், ஓகேவா. ஈக்குவல் டு இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ரெண்டு காஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம், பை பை டூ மைனஸ் ஏன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தால இங்கே இருக்கிற காஸ் பி மைனஸ் சியை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், ஓகேவா. அடுத்தால ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஏ, இதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், ப்ளஸ் காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா, சைன் நைன்டி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் நைன்டி மைனஸ் தீட்டா நமக்கு என்ன வந்துடும், சைன் தீட்டா. அப்போ ரெண்டு சைன் தீட்டா இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. இந்த காஸ் பி மைனஸ் சியை நம்ம அப்படியே எழுதிடலாம், ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் இந்த ரெண்டுல இருந்து நம்ம இதெல்லாம் காமனாக வெளியில் எடுக்கலாம் பாருங்கள், ரெண்டு வெளியில் எடுக்கலாம். இங்கே சைன் ஏ இருக்குது, இங்கேயும் சைன் ஏ இருக்குது, ஓகேவா. அப்போ ரெண்டு சைன் ஏயை நம்ம வெளியில் எடுக்கிறோம், வெளியில் எடுத்தோம்னா இங்கே மைனஸ் இருக்குது, ரெண்டை வெளியில் எடுத்தாச்சு. சைன் ஸ்கொயர் ஏல சைன் ஏயை வெளியில் எடுத்துருக்குறோம், அப்போ மீதி ஒரு சைன் ஏ இருக்கும், ஓகேவா. அடுத்தால ப்ளஸ் இங்கே ரெண்டு சைன் ஏ வெளியில் எடுத்தாச்சு, அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குன்னா காஸ் பி மைனஸ் சின்னு இருக்குது, ஓகேவா. ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு சைன் ஏ இன்று மைனஸ் சைன் ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், பை பை டூ மைனஸ் ஆஃப் பி மைனஸ் சின்னு எழு பி ப்ளஸ் சின்னு எழுதலாம், ஓகேவா. அப்போ மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சின்னு எழுதியாச்சு. அடுத்து இங்கே இருக்கிற அந்த காஸ் பி மைனஸ் சியை நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே எழுதிடலாம். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு சைன் ஏ இன்று
மைனஸ் ஆஃப் சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா என்னது காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ மைனஸ் காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? பி பிளஸ் சின்னு இருக்குது. அடுத்தல பிளஸ் காஸ் பி மைனஸ் சியை நம்ம அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஈக்குவல் டு ஒன்று பிளஸ் ரெண்டு சைன் ஏ இன்று மைனஸ் ஆஃப், இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி வடிவத்தில் இருக்குது. அப்போ நமக்கு அதுக்கு ஃபார்முலா என்னது? காஸ் ஏ காஸ் பி, ஏ இருக்கிற இடத்துல பி, இங்கே பி இருக்கிற இடத்துல சி இருக்குது. அப்போ காஸ் ஏ காஸ் பினா காஸ் பி காஸ் சின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வரும், சைன் ஏ சைன் பி. அப்போ சைன் பி சைன் சின்னு என்ன செஞ்சிக்கலாம்? எழுதிக்கலாம். அடுத்தால ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பி காஸ் சி, அங்கே மைனஸ் இருக்குது அப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் வந்துடும், சைன் பி சைன் சி. இப்போ இந்த மைனஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு சைன் ஏ இன்று இந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு பெருக்கும்போது மைனஸ் ஆஃப் காஸ் பி காஸ் சி. அடுத்தல இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். அப்போ ப்ளஸ் சைன் பி சைன் சி. அடுத்தால இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் காஸ் பி காஸ் சி ப்ளஸ் சைன் பி சைன் சி. ஓகேவா? இப்போ பாருங்க மைனஸ் காஸ் பி காசி ப்ளஸ் காஸ் பி காசின்னு இருக்குது, இந்த ரெண்டு டேமை நமக்கு என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு சைன் ஏ, இங்கே இருக்கிறது என்ன இருக்குது? இங்கே ஒரு சைன் பி சைன் சி இருக்குது, இங்கே ஒரு சைன் பி சைன் சி. அப்போ மொத்தத்தில் ரெண்டு சைன் பி சைன் சின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நமக்கு பெருக்கல்ல தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் இரு ரெண்டு நான்கு சைன் ஏ இன்று சைன் பி இன்று சைன் சி. ஓகேவா? இதை தான் நமக்கு நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? நிரூபிக்க சொன்னதை நம்ம நிரூபிச்சாச்சு. இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே ஒரே மெத்தடில் தான் வருது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுத்துருக்கிறத வச்சு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சா அடுத்தது ஏ கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் பின்னு கண்டுபிடிச்சா அடுத்து சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப எல்லா கணக்குலையுமே வருது. ஸோ நமக்கு நல்லா மெமரி ஆகிருக்கும். அந்த ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.